ஹலோ எவ்வளோ எல்ஜி நியூ ஏசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஏசியோட ஃபுல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா எல்ஜி ஏஐ டூஎல் இன்வெர்டர் ஒய்ஃபை ஸ்பிரிட் ஏசி இந்த வீடியோவில் இந்த ஏசியை பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க வாரண்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் அடுத்து இந்த ஏசியோட ஹை கீ ஸ்பெக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா வீராட் மோட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீராட் மோட்னா நார்மலாக ஏசி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரன் ஆகும் இந்த வீராட் மோட் நீங்கள் எனபிள் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் வந்து ஏசி வந்து ரன் ஆகும் சரிங்களா இந்த வீரப் மூலம் வேற ஒன்னும் ஒரு ஸ்பெஷலிட்டி கொடுத்துருக்காங்க அது என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்டேஜ் ரீச் பண்ணதை டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணோம் டுவெண்ட்டி எயிட் பர்ன்டேஜ் ஃபாஸ்டா கூலிங் பண்ணணும் ரூம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் டூயல் இன்வெட்டர் டெக்னாலஜி என்ன பண்ணலாம் நார்மலாக எல்லா சிங்கிள் இன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க பட் எஜி பார்த்தீங்கன்னா டூயல் இன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டூயல் இன்வெட்டர் யூஸ் பண்ணதுனால என்ன பார்த்தா உங்க ஏசி வந்து ஃபாஸ்ட்டாக ஆகும் அதான் ஒரு ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக ஆகும் அங்கே நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் பார்த்தோம்னா இந்த ஒரு ஏசி ஆனது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கண்ட்டபிள் கன்சூம் பண்ணுது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் யூனிட் வந்து கன்சூயூன் பண்ணுது மற்ற ப்ராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சேஜ் வந்து கொடுத்தாங்க ஏன் எஜி மட்டும் பவர் கம்மியாக கன்சூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டூயல் இன்னோட்டர் தான் காரணம் இந்த டூயல் இன்னோட்டோட ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லோ பவரில் அதிக கூலிங்காக தர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டபிள் கம்மியாக தான் வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திங்க்யூ இந்த ஏசி பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த திங்க்யூனு ஒரு எல்ஜி ஆப் இருக்குங்க அந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோன்லருந்து இந்த ஏசி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் அடுத்து வாய்ஸ் கண்ட்ரோலாக கொடுத்துருக்காங்க அமேசான் அலெக்ஸா கூகுள் அசிஸ்டன் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த ஏசியில் என்ன ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் நார்மலாக ஹேரில் வந்து பேக்டீரியாஸ்லாம் இருக்கும் இவங்க ஹெச்டி ஃபில்டர்ஸ் வைரஸ் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்ததுனால அந்த ஏரில் இருக்கிற பேட்டரி ரெஸ்ட்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஏசி வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து ஆட்டோ க்ளீன் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆட்டோ க்ளீன் பங்க்ஷன் கொடுத்ததுனால நம்மளுக்கு அந்த ஃபில்ட்ரை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டின் ஒன் கன்வெர்டபுள் இந்த சிக்ஸ்டின் ஒன் கன்வர்டபுள் சாம்சங் வந்து ஒரு நேம் கொடுத்துருந்தாங்க ஹோமோட் பிளஸன் மோட் டர்போ மோட் பார்ட்டி மோட்ன்ற மாதிரி மற்ற ப்ராண்ட்ஸ்லாம் நேம் கொடுத்தாங்க பட் எல்ஜி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அவங்க ஒரு பட்டன்ஸ் கிளிக்ஸ் வச்சு சொல்லியிருக்காங்க அது எப்படின்னு சொல்கிறேன் உங்கள் ஏசி ரிமோட் பட்டன் இருக்கு இல்லையா உங்க ஏசி ரிமோட்டில் சிக்ஸ்டி ஒன் கனெக்டபுள் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டன் நீங்கள் ஒன் டைம் ஒரு வாட்டி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏசி வந்து நார்மல் மோட்டர் ரன் ஆகும் நார்மல் ஒன்னா ஏசி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரன் ஆகும் சரிங்களா ரூமில் ஒரு ஆள் இருக்கீங்க உங்கள் ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் கட் போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சிக்ஸ்டின் ஒன் கனெக்டபுள் பட்டை நீங்கள் ஃபோர் டைம்ஸ் ஃபோர் கிளிக் வந்து பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜில் வந்து ரன் ஆகும் சரிங்களா ஏஐ ஒரு மோட் கொடுத்துருக்காங்க அந்த ஏஐட ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் ரூமில் எவ்வளோ பேருக்காங்களோ அந்த ஏசி வந்து சென்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான கூலிங்க ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறது ஏஏ ஏஐ மோட்னு சொல்லுவாங்க அது எப்படி எனபல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்கள் ரிமோட்டில் சிக்ஸ்டி ஒன் கன்வெர்ட் பட்டன் இல்லையா அந்த பட்டனை நீங்கள் ஃபைவ் டைம் ட்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஏஐ மோட் வந்து எனபல் ஆயிடும் உங்கள் ரூமில் எவ்வளோ பேருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான கூலிங்க ஆட்டோமேட்டிக்காக ஏசியே ஜென்ரேட் பண்ணணும் நம்ம மேனலாக ரிமோட் எடுத்து மாற்ற வேண்டிய அவசியம் வந்து கிடையாது இது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான் அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ளைசர் ஃபீல் பேர்ஸ்லாம் என்ன பண்ணலாம் நார்மலாக ஒரு சில ஏரியாவில் ஃபிளெக்ஸேஷன் வந்து அதிகமாக இருக்கும் பவர் வந்து சம்டைம்ஸ் கம்மியாக வரும் பவர் வந்து சம்டைம்ஸ் அதிகமாக வரும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு எல்ஜி வந்து என்ன பண்ணிக்கலாம் ஸ்டெபிலசர் ஃப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடக்ஷன் கொடுக்குறதுனால உங்கள் ஏரியர் பவர் அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி உங்கள் ஏசிக்கு தேவையான ஸ்டேபிளான பவரை இந்த ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த ஏசி நீங்கள் ஸ்டெப்லைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் இந்த ஏசியில் ஒரு ஸ்பெஷலான ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா மியூட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க நார்மலாக ஏசி ரிமோட்டுக்கு இல்லையா அந்த ரிமோட்டில் நம்ம எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் ஒரு மாதிரி பீப் சவுண்ட் கேட்கும் சில பேருக்கு டிஸ்டர்பன்ஸாக கொண்டிருக்காங்க இந்த மியூட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க டாப் ரைஸில் ஃபஸ்ட் பட்டன் இருக்கும் அந்த பட்டன் நீங்கள் எனபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிமோட்டில் எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் பீப் சவுண்ட் வந்து வராது சில பேருக்கு பிடிச்சிருக்கும் அந்த நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஏசியோட விங்ஸ் வந்து எப்படி ஒர்க்காதுனா அப் டவுன் லெஃப்ட் ரைட் இந்த நாலு டெரக்ஷனில் ஒர்க் ஆகிறதுனால நீங்கள் ஏசி ஆன் பண்ணிவிட்டு ரூமில் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு கூலிங் வந்து கிடைக்கும் அடுத்து ஸ்மார்ட் டயக்னஸேஷன் கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் டயக்னாஸ்டேஷனால் உங்களுக்கு ஏசி வந்து இப்போ எல்லாமே ப்ராப்பராக அது நம்மளே எப்படி மேனுவலாக செக் பண்ணுது நம்ம மொபைல் அப்ளிகேஷனில் எப்படி செக் பண்ணுறதுக்காக இந்த ஸ்மார்ட் டயக்னாஸேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் அடுத்து கண்டன்சர் ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க காப்பர் கண்டென்சர் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு ஏசி வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும் அண்ட் எஸ் பார்த்தீங்கன்னா ரேட்டிங் வந்து ஃபைவ் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க லோ கேஸ் டிடக்ஷன் கொடுத்துருங்க இந்த ஏசியில் என்ன கேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஆர் த்ரீ டூன்ற ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லாம் கேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் வாரண்ட்டி பற்றி பார்ப்போம் இது வாரண்டி பற்றி பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம் மற்ற பிரான்ஸில் கம்பேர் பண்ணும்போது எல்ஜி வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு வாரண்டி கொடுத்துருங்க அது என்ன பார்த்தீங்கன்னா பிசிபிக்கு மட்டும் ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட்க்கு ஒன் இயர் வண்டி கம்பிரசருக்கு டென் இயர் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க பிசிபிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்ஜி வந்து கொடுத்துருக்காங்க மற்ற ப்ராண்ட்ஸ்லாம் தரலை பிசிபிக்கு பட் எல்ஜியில் பிசிபி மட்டும் ஃபைவ் இயர்ஸ் வாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க டன்னு பார்க்கலாம் நார்மலாக ஏசி வாங்குறவங்க எல்லாரும் எந்த ஒரு ஃபேட்டர் வச்சு ஏசி சூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ரூம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏசி வந்து சூஸ் பண்ணாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க ரூம் சைஸ் வந்து நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் இல்ல நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்மியா இருந்ததுனா நீங்க ஒன் டன் ஏசி வேணா காட்டாக இருக்கும் உங்க ரூம் சைஸ் வந்து இப்போ நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா நீங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசி வேணா இருக்கும் இது இரநூத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட்னா நீங்க டூ டன் ஏசி வேணும் இருக்கும் சரிங்களா இந்த ஏசியில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸே பார்த்துரும் ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம் அமேசானில் இன்றைக்கு ஒரு பிரைஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ப்ரைஸ் இருக்கும் பிரைஸ் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால நான் அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் வாங்கிக்கோங்க நீங்கள் அமேசான்ல ஏசி வாங்கினோன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து இருந்து தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்தியாவில் இந்த ப்ராண்ட் கஸ்டமருக்கு ஒரு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதனால் தான் இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா மூவிங்கில் இருக்குது பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன் தான் உங்கள் வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணுவாங்க எப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும் ஏசி ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்ற மாதிரி நீங்கள் ஏசி அமேசானில் வாங்குறதா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா ஒரு சில ஸ்டோர்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து விற்கிறாங்க நீங்கள் செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் வாங்கினா அந்த ப்ராடக்ட் வாரண்டி முடிவரையும் நல்லா இருக்கும் வாரண்டி முடிஞ்ச பிறகு அந்த ப்ராடக்ட்டில் ஒரு ஒரு ப்ராப்ளமாக வர ஆரம்பிக்கும் அதான் செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் ஏசின்றது நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு ஆடியோ ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆடியோ வாங்க போகிற பொருள் வந்து கிடையாது ஏசின்றது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வாங்கும்போது நல்ல ப்ராடக்ட்டாக மட்டும் தான் அதோடய லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு ஏசி வாங்கினீங்கன்னா மினிமம் ஒரு பதினஞ்சு வருஷமாவது யூஸ் பண்ணணும் ஒரு ஏசி பதினஞ்சு வருஷம் வரையும் லைஃப் வரும்னா நீங்கள் ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் வாங்கின மாட்டாங்க அந்த அளவுக்கு லைஃப் வரும் ஆஃப்லைனில் விற்கிற ஏசியோட அமேசானில் விற்கிற ஏசி தாங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க வீட்டில் டிவி வாங்கணும் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் நல்லா ஒழிந்தது திடீர்னு பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆயிடுச்சு நம்ம அவங்கக்கிட்ட என்ன கேட்பேன்னா வாரண்டி இருக்கா கேட்பான் அதுக்கு அவங்க என்ன சொல்லலாம் வாரண்ட்டி எப்போ தான் முடிஞ்சது போன மாதம் தான் முடிஞ்சது வாரண்ட்டி முடிஞ்சு ரெண்டு மாதம் தான் ஆகுதுன்றமே சொல்லிட்டு இருப்பாங்க நீங்கள் புரிஞ்சுக்கோங்க வாங்கும் போது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஏசி வாங்கின மாட்டேன் தான் அதோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் அமேசானில் ஏசி வாங்குறது தான் பெஸ்ட் இந்தியாவில் இந்த ப்ராண்ட் கஸ்டமருக்கு ஒரு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதனால தான் எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா மூவிங்கில் இருக்குது நம்ம பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த எல்லா ஏசியிலுமே இருக்குது ஓவராலாக இந்த ஏசி வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான ப்ராடக்ட் நல்ல ஒரு நம்பிக்கையான ப்ராண்ட் தான் இந்த ஏசி நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நம்ம பார்த்த ஏசிக்கான அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்